அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் செய்யலான்ட்டு யோசிச்சுட்ருக்கப்ப நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலான்ட்டு ஐடியா வந்துச்சு. நல்ல லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் 65 சைட் டிஷ் செஞ்சால் எப்படி இருக்கும்னு யோசனை வந்துச்சு. அதை தான் எனக்கு உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் மேலே லேசாக ஒரு மொறுமொறுப்போட ஜூஸியாக எப்படி செய்யலான்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லெமன் ரைஸ் வந்து நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கனை கழுகி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை. ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1 கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். 1 கப் தயிர் கூட 2 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா நான் என் காரத்துக்கு தக்கனாப்பில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவை மாதிரி கூடவும் குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள், ஜீரகம் வந்து 1/10 பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள், இது கூட 1 பெரிய லெமனோட சாறு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸில் அந்த லெமன் 1 லெமன் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மல்லித்தூள் நீங்கள் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவை இருக்காது, ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த தயிரும் அந்த லெமன் ஜூஸுமே கரெக்டான பதத்தில் இருக்கும். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா கோட்டிங் ஆகும் மசாலாவில், இல்லைனா சிக்கனில் வந்து மசாலாவே பிடிக்காது. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து சிக்கனில் மசாலா சேரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனும் வந்து நான் ஒரே மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசு பெருசாக போடல. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடும்போது உங்களுக்கு வந்து மசாலா நல்லா பிடிக்கும். கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலந்துக்கும் போது உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் மசாலா சேரும். மசாலாவும் எல்லா சிக்கன்லையும் சேர்ந்து கலந்து நல்லா வந்து ஊறிடும். வேகும்போது சீக்கிரமாக வேகும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடும்போது நல்லா மசாலா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடி போட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். 2 கிளாஸ் அரிசினால் அது ஒரு 400 கிராம் வரும் அரிசி. அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம் பருப்பு, 2 லெமன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் எனக்கு தேவையான பொருட்கள். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கடுகும் மஞ்சத்தூளும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுட்டோம்னா தாளிக்கும் போது ஒன்று அடுத்தடுத்து சேர்க்கும்போது கரெக்டாக வரும். இல்லைனா வந்துட்டு ஒன்று சேர்த்துட்டு இன்னொன்று எடுக்கிறதுக்குள்ளே மற்ற பொருள் வந்து கருகிரும் ஒரு மாதிரி. அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னா கரெக்டான பதத்தில் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருவோம். ஒரு பொரிக்கஞ்சட்டி வச்சுருக்கேன்னா அதில் வந்து நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி சூடானதுமே இப்போ இதில் நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா புழு புழுன்னு வரும். நீங்கள் இந்த லெமன் ரைஸ் செஞ்சுட்டு மீதி வந்து வச்சுட்டாலும் மறுநாள் வரைக்கும் கெடாது. அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்ல எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் பிடிக்காதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் இதை குறைச்சிக்கலாம். பருப்பு நல்லா வந்து கலர் மாறணும், ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடாது. நல்லா கலர் மாறுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு கடுகடுன்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வச்சுக்கன்னு இருக்கும்.
தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கலந்து விடுங்க. இல்லைனா பருப்பு வந்து சீக்கிரமாக கலர் கருகிடும், அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பருப்பு, ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுன்னா அடுப்பை வந்து நல்லா சிறுக வச்சுருங்க, இல்லைனா காஞ்ச மிளகாய் வந்து டக்குன்னு கருப்பாயிடும், உங்களுக்கு அது வந்து புகச்சல் வாசனை வரும். இதில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த லெமன், அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு புளிஞ்சிக்கலாம், சாராக புளிஞ்சிக்குவோம். இந்த மாதிரி சாறு புளிஞ்சிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம அந்த மசாலாவில் போடணும், இல்லைனா கசப்பாயிடும். அந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். எல்ஜி தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதோடு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் எல்ஜி தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப சிறுக தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்காங்க லெமன் ஜூஸும் தண்ணியும் இருந்துச்சு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பை வந்து தூண்டி வைக்கக்கூடாது, தூண்டி வச்சிங்கன்னா கசப்பேறிடும். அதேமாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது தண்ணி கலந்துட்டு தான் சேர்க்கணும். டைரெக்டாக சேர்த்திங்கன்னா நம்ம சாதம் கலந்து வச்சோம்னா அது அப்படியே கசப்பேறிடும், கசப்பு தட்டிடும். இது கசக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியை சேர்க்குறோம். அதேமாதிரி அடுப்பையும் சிறுக வச்சு செய்யணும். இந்த ரெண்டு டிப்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட லெமன் ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், அது சிறு அடுப்பு வந்து ஃப்ளேம் ரொம்ப சின்னதாக இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான லெமன் சாதத்துக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துருவோம். சாதம் வந்து வடிக்கிறச்ச ரொம்ப வந்து குழஞ்சி வடிக்காமல், அதே மாதிரி ரொம்ப வெறப்பாக வடிக்காமல் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி சாஃப்டாக வடிக்கும்போது நம்ம இந்த லெமன் ரைஸ் கலந்து வச்சிட்டோம்னா மறுநாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மசாலா வந்து சாதத்தோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா உதிரியாக பொழு பொழுன் இருக்கும். இந்த பருப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கோல்டன் ப்ரௌனில். அதை சாப்பிட வச்சு இடையில இடையில வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் பருப்பு சேர்க்காமல் ப்ளைனாகவும் செய்வாங்க, ஆனால் எனக்கு பருப்பு போட்டு செஞ்சோம்னா தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் மசாலா நல்லா வந்து சாதத்தோடு எல்லா பக்கமும் கலந்துருச்சு. சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ்லாம் எப்போவுமே செஞ்சுட்டு உடனே சாப்பிடாமல் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அந்த மசாலா வந்து நல்லா அதில் பிடிச்சிரும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அவ்வளோதான் நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிச்சு மசாலா வந்து சேர்த்தது வந்து எவ்வளோ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை பொரிச்சுக்குவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப புகையிற மாதிரி சூடாகக்கூடாது, இந்த மாதிரி மீடியமாக சூடாகணும். நம்ம ஒரு பீஸ் போடும்போதும் அந்த பபுள்ஸ் இந்த மாதிரி நல்லா வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு, எண்ணெய் பதம் வந்து காஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் ரொம்ப புகஞ்ச மாதிரி காஞ்சிடுச்சுனாலும் கறி போட்டதுமே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி கருப்பாக வந்து கசந்துடுற மாதிரி ஆகிடும். இல்லை எண்ணெய் காயில்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த மசாலா அப்படியே அடியில் தங்கிடும். அந்த மாதிரி தங்கும்போது தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வரும். பாருங்க இந்த மாதிரி மீடியமாக எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா மசாலா பிரிஞ்சு வராமல் ஒரே மாதிரியே வெந்துடும். நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கனால வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் தேவைப்படாது, டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே வெந்தும் கிடச்சிரும். பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மசாலா வந்து எப்படி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுது. நல்லா ரெண்டு பக்கமும் கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போகிறோம், வெந்துடும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சாலும் கறி வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. மேலே லேசாக ஒரு மொறுமொறுப்பு இருக்கணும், உள்ளே வந்து சாப்பிடும்போது அந்த ஒரு சாஃப்டாகவும் இருக்கணும், ஒரு மாதிரி ஜூஸியாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த 65 மசாலா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ எடுத்துருவோம்.
சூப்பரான லஞ்ச் மெனு வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.